வெல்கம் பேக் டு கிறிஸ்பாய் கேமிங் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், ஒரு எக்ஸ்ட்ரா என்ன வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி புதுசாக வந்திருக்க ஈவெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். மற்றபடி இந்த தேய் கேரக்டர் ஃப்ரீயாக வந்துருக்குன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒர்த்தானே இருக்கும் இந்த ஈவெண்ட்டு. நீங்கள் எப்படி இது பண்ணி இதை எடுக்கலாம், இந்த ட்ரெஸ் பண்டில்ஸ் எடுக்கலாம், இந்த இது எப்படி இது எது எதுக்கு யூஸ் ஆகும் எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்புறம் தேய் கேரக்டர் எப்படி இருக்குன்னா, அது என்ன பவர் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் சேனலை பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் எடுத்துகிட்டு ஆல் கொடுத்துங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க, அப்போ தான் நம்ம வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு என்ன காரணமோ ரீசனோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ள ரொம்ப பிடிச்சிருக்கும். சரி ஓகே வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதான் போஸ்டர் காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 9 டைமண்ட்ஸ் பின்னு இந்த காசு இருக்குது. இந்த மனிதன் ஒருத்தர் வந்து ஹயாட்டோ தான், அது ஹயாட்டோ வந்து மேலே ஜோக்கர் போட்டிருக்காரு. இப்போ இன்ட்ரோ செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் இன்ட்ரோ. பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஓடியாருலாம் காசுகிட்ட வந்து படிக்கிற அந்த எமோட்ஸ் இப்படி தான் வந்திருக்கு கூட. இந்த எமோட் இதனால தான் வந்திருக்கு. இந்த எமோட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எமோட்ஸு ஈவெண்ட் வந்தாலும் அதை எப்படி எடுக்கிறது இல்லை, ஈவெண்ட்டே நான் அந்த வீடியோவில் கண்டிப்பாக போடுவேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த கேரக்டர் ரிமோட் ஃபஸ்ட் நம்ம ரெண்டு தான் ரிமூவ் பண்ணிடணும். இதில் வந்து ரெண்டு டிக்கெட் கொடுத்துருவாங்க, டிக்கெட் பவுச்சு. இந்த டிக்கெட் வந்துச்சுன்னா நம்ம மேலே ஒரு மணியை வேஸ்ட்டு இவன் சுத்தலாம். அடுத்து ஒரு ஃப்ராக்மெண்ட் கொடுத்துருவாங்க, மனித குழந்தை கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து ஒரு இதில் வந்து அடுத்து க்யூப் ஃப்ராக்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்புறம் பேரா சூட்டு, அப்புறம் பேனர், அப்புறம் ஒரு அவத்தார், அப்புறம் வந்து ஒரு மணி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு என்னென்னு தெரியலை, அது யாருக்கும் தெரிஞ்சிச்சுனா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்ன இதில் ரிமூவ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 3 டேஸ் கூட இதுவும் அப்புறம் மனித குழந்தை இதுவும் இது பண்ணிட்டேன், ரெண்டு ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் 9 டைமண்ட் ஸ்பின் பண்ணிடலாமா, அதுக்கு முன்னாடி நம்ம மெம்பர்ஷிப்போட டைமண்டை க்ளைம் பண்ணிட்டு வந்துடுவோம். இதை வச்சு தான் நான் வந்து அந்த 2 ப்ளோட் ஸ்பின் பண்ணணும். 9 டைமண்ட் நம்ம ஸ்பின் பண்ணிக்கலாம், என்ன ஓடுதுன்னு பார்ப்போம். டூர்னாமெண்ட் கம்மியாக இதெல்லாம் வேணாப்பா, நான் 9 டைமண்ட் ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்குறேன்ப்பா, என்ன ஓடு பார்ப்போம். உளுந்துடுறா கைப்புள்ள உளுந்துற வாங்க பார்ப்போம். இந்த மனுஷன் கிட்ட மட்டும் நின்றா அந்த கையை எடுத்து கூட நின்றா வச்சே பரவாயில்ல, அது கிடைச்ச ஒரே சந்தோஷம் தான் நம்மளுக்கு. இதை வச்சு நம்ம ஸ்பின் பண்ணலாம். இதை வச்சு ஸ்பின் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். கைனாக்காரன் எப்படியும் நம்மளுக்கு உருப்படியாக கொடுக்க மாட்டோம், அது நல்லவனே இல்லை. நம்மளுக்கு உருப்படியாக கொடுத்துட்டானா ஆடிட்ட வரான், அமாவாசைக்கு ஒரு நாள் தான் கொடுப்பான். வாங்க நம்ம வந்து ஸ்பின் பண்ணலாம். இது இன்ட்ரோ அவ்வளோ சூப்பர் சூப்பராக தான் இருக்குது. A95 ஸ்பின் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லேடி கலெக்டர் பண்டில் இருக்குது, அப்புறம் ஷவர் பெட்டி இருக்குது, அப்புறம் 50 இது இது என்ன காயின்ஸு மாதிரி இருக்கும், 50 10 5 4 3 2 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது உண்டாம எப்படியும் கம்மியாக தான் கொடுப்பாங்க. என்னான்னு பார்ப்போம், ஸ்பின் பண்ணிப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா எப்படியும் உழங்காது பார்த்தீங்களா, சொன்னோன்னே 2 தான் விடுவோம். 2 வச்சு நம்ம என்ன பண்ணுறது இதில், 2 வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இங்கு பேட்டன் இங்கு பேட்டன் இது அவ்வளோக்காக தான் ஒருத்தர் சொல்லுவாங்க. இது வந்து இது வந்து கேர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏகே கொடுத்துருக்கேன். இது ஒரு ஒருத்தாக கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு, ஏதோ ஒன்று ஸ்டோன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி. அடுத்தது ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 19 ஸ்பின் பண்ண தோசம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன்னா 19 இதனால தான் என் காசை ஏக இறக்கி வெளியே இறச்சிட்டேன். என் காசை புயப்பில் டோர்னமெண்ட் ஆடுறவங்கலாம் அது 10,000 டைம்ஸ் இருக்குது உங்களுக்கு. யார் யார் டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்த ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஈவெண்ட்டை கம்மிங்கிடம் சம்மர் ஹாலிடே ஹையஸ்ட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, சம்மரே முடிஞ்சிட்டு. இதெல்லாம் நம்ம டிஎஸ் நிவாஸ் கூப்பிட்றாரு, வெளித்தனமான பிளேயரு. சாரி ப்ரோ கொஞ்சம் லேட்டாக வரேன். ஜெய் கேரக்டர் ஈவெண்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் மேக்ஸின் கலெக்ஷன் வச்சு தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இது வந்து ஃப்ரீ தான், அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். தமிழ்லேயே பார்த்துருக்கேன் கோல்டன் மேக்ஸின் இதை வச்சு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அது ஒரு இது கண்ணும் கிடைக்கிறது இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய முடியும். பி த ஹீரோ 13/9 பி த ஹீரோ, இது ஹீரோ தான் போல். கலெக்ஷன் ப்ரைஸை வச்சு நம்ம இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஏகேக்கு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் பேர் ஆர்மன் ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் ரேஞ்ச் மட்டும் -1 ஒருத்தான தான். ஏகே உங்களுக்கு ஃப்ரீ தான்.
இது கோல்டன் பைஸ் வச்சு தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஈவெண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா லயன் டேக்கு ஒரு நாளைக்கு வந்து 5 கிடைக்குது. இன்னும் நான் ஸ்டார்ட் ஆகலை, லயன் டேட்டுக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இது வந்து லயன் டேட்டுக்கு வந்து ஏகேவும் ஃப்ரீ தான், அதில் வந்து லயன் டேட்டுக்கு ஒன்று வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ப்ளே வித் ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரெண்டோட ஆகணும், கெட்டு 2 கில் அடிக்கணும், கிட்ட 5 கில் அடிக்கணும், 10 கில் அடிக்கணும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம். கிளாசிக் மேட்ச் ஒரு 5 மேட்ச் போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். இதுதான் அந்த ஈவெண்ட் ஃப்ராக்மெண்ட் ஃபஸ்ட்டு கிடைக்கா, அப்புறம் 30 இது கிடச்சிக்கினா இங்கே ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின் வீல் வந்து பார்ப்போம் என்ன ஸ்பின் வீல்னு. இது வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்பின்னுக்கு வந்து 20 டேமெண்ட், 110 ஸ்பின்னு 150 டேமெண்ட். இது வந்து நம்மளுக்கு எதுக்கு நம்ம பார்த்தாலே ஆசை வரும், நம்ம வேணாம் அது விட்டு வெளில வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை இன்றைக்கி ஈவெண்ட்ஸில் என்ன சொல்கிறது, இதை வச்சு தான் கொடுங்கண்ணா. இவ்வளோ போனாலே வைக்கிறதுலாம் இருக்குது எனக்கு. ஏன்னா பூயா ஆப்பில் நீங்கள் நம்ம சேனலில் பூயா ஆப்பில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பூயா ஆப்பு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பூயா ஆப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லோரும், எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட் வந்து இந்த இது கொடுக்குறாங்க, இந்த மண்டை, அதுக்கப்புறம் நிறையா கொடுக்குறாங்க. இது எல்லாம் கேட்பீங்க, எல்லாம் க்ளைம் பண்ணிட்டோம், ஆனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னாலே எக்ஸ்சேஞ்ச் டேட் வந்து இன்னும் 2-3 நாளில் வந்துடும். எக்ஸ்சேஞ்ச் டேட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் தான், 2-3 நாளில் வந்துடும். நீங்கள் பெட்டும் வந்து பேரா சுற்றி எடுத்துக்கணும், ஈஸியாக எடுத்துக்கலாம். யாரும் எல்லோரும் ஃப்ரீயாகவே எடுத்துக்கிறத, பெட்டை ஈஸியாக எடுத்துக்கணும். நீங்கள் வந்து பெட்டுக்கு வந்து என்ன இது பார்த்து சொல்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போகிறேன். பெட்டுக்கு வந்து என்ன ஸ்கில்னு இது பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் எடுத்துடலாம். என்னென்னா 1000 டேமேஜ் தான் நான் எடுத்துட்டேன்னா எங்கேயும் ஈஸியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ஈஸியாக பண்ணிடலாம். 8 இதை எடுத்தால் நீங்கள் 2 எடுத்துடலாம். சும்மா ஒரு 2-8 மட்டும்தான். ஜெயிக்கிறதுக்கு பார்த்தாலே ஆசையாக இருக்கும். ஈவன் டீட்டெயில் மட்டும் பாருங்கள் அப்படியே சொல்கிறேன்னா. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 14 இது மணி ஏற்ற ஈவெண்ட் தான். இது வந்து ஸ்கில்லாம் கிடையாது, இந்த பெட்டுக்கு ஸ்கின்னு மட்டும்தான். நம்ம சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், லவ் யூ ஆல், தேங்க்ஸ் யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், டேக் கேர்.